ஹலோ வாங்க, இன்றைக்கும் ஒரு குழம்பு பண்ணலாம். எங்களோட சேனலில் வந்து நிறைய குழம்பு இருக்குது. கீழே அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து விதவிதமாக செஞ்சு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன குழம்பு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அவசரமாக ஒரு குழம்பு பண்ணணும். அதனால் இது மாதிரி வந்து நிலமை வரும்போது என்ன குழம்பு பண்ணுறதுன்னு தெரியல. நான் பருப்பு வேக வைக்கணுன்னா டைம் ஆகும். அதனால் வந்து சாம்பார் வெங்காயம் இருந்துச்சு, சரி ஒரு புளி குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது வெங்காய புளி குழம்பு. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, சின்ன பூண்டு தான் வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்க கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தாராளமாக போடலாம். உளுந்து கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன் அது காரத்துக்கு. துவரம்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இது குழம்பு பொடி, நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், பெருங்காயத்தூள், இவ்வளோ தாங்க. இதை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். காயிட்டோம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டால் கூட நல்லா தாங்க இருக்கும். கொஞ்சம் வந்து உளுந்து போட்டுக்கலாம். தோரம் பருப்பும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுபடட்டும். ஒரு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவசரத்துக்கு வந்து ஒரு குழம்பு வேணும்னா நீங்கள் வந்து இது போல் பண்ணிக்கலாம். அப்படி வந்து சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். குழம்புல நீங்கள் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் நான் போடுறேன். ஒரு மிளகாத்தூள் இல்லை, சாம்பார் தூள். நல்லா வந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா வந்து சுண்டி வருது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வெங்காய புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள், கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் எங்களுடைய ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் பண்ணுங்கள். இது கீழே இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். மறுபடியும் வந்து வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.